ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வாவை பிகைனர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் டைம் இருந்தாலே அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நாம் இதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து விஸ்க் யூஸ் பண்ணி கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அல்வா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2¾ கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா வந்து கலந்து விடுங்க. இது பாகுபதம் வரணும் அவசியம் இல்லை, நமக்கு சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சர்க்கரை கரையிறதுக்குள்ளேயும் நம்ம பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கையிலேயே ஃபுல்லாக வந்து தடவி விட்டுட்டு பிளேட்டில் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு டைம் வந்துட்டு கட்டி இல்லாமல் மறுபடியும் வந்து கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி ஜெல்லி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கெட்டி ஆகிட்டு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1/4 கப்பில் பாதி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே வந்து போதும். இல்லை கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் 1/4 கப் போலவை கூட நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க நெய் அல்வாவோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வந்து நட்ஸெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் வந்து சேர்த்துக்கோங்க, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதால இதில் வந்து சேர்த்துக்கல. அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். நம்ம நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். பிளேட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இது செட்டில் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் போல ஆகும். சூடுனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். பிளேட்டில் அல்வா சேர்த்ததுக்கப்புறமா அது செட்டில் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பிளேட்டை லைட்டாக சாய்ச்சாலே அல்வா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.